நாட்டுக்கு இந்த போரால பாதிப்புகள் என்னமா என்னென்ன பாதிப்புகள் இருக்குது? கட்டாயம் எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பு இருக்கு, நோர்வேக்கு என்ன பாதிப்புகள் இருக்குது? இதுல குறிப்பாக ரஷ்யா எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னா, ஐரோப்பாவில இருக்கிற பிரதானமான ஐரோப்பிய நாடுகளோட ஒப்படைக்கல வந்து நோர்வேக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு என்பது ஒரு விதமான சிறப்பான உறவு, ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். ஏனென்றால் இன்று இந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிற பல நாடுகளுக்கு வந்து அவர்கள் ரஷ்யாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் கிட்டத்தட்ட நோர்வேயும் ரஷ்யாவும் 196 கிலோமீட்டர் நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இது வந்து மிக மிக முக்கியமான விடயம். இந்த விடயத்தையும் கருத்துல கொண்டுதான் ரஷ்யாவுக்கும் நோர்வேக்கும் இடையிலான உறவு என்பதையும் இந்த நெருக்கடி எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதுல பார்க்க முக்கியமான விஷயம் என்றால், நோர்வேக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு என்பது கிட்டத்தட்ட 1000 ஆண்டு கால பொருளாதார பண்பாட்டு ரீதியான வர்த்தக ரீதியான தொடர்புகளை இந்த இரண்டு நாடுகளும் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வடக்கு நோர்வே அந்த அதாவது எல்லை பிரதேசங்களில் வாழ்கிற மக்களுக்கும் ரஷ்யாவின் எல்லை பிரதேசத்தில் வாழ்கிற மக்களுக்கும் இடையிலான நீண்டகாலமான உறவுகள் இருந்து வந்திருக்கின்றன. அப்ப இதை நாங்கள் புறக்கணிக்க முடியாது. அப்ப இந்த உறவின் அடிப்படையில நோர்வேக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் வரும் என்று பார்க்க, நோர்வேயினுடைய நெருக்கடிகளை நாங்கள் உண்மையில மூன்று வேறு வேறு பிரிவுகளுக்குள்ள பார்க்கலாம். முதலாவது பாதுகாப்பு தொடர்பான கரிசனைகள் அல்லது பாதுகாப்பு தொடர்பான அக்கறைகள், இரண்டாவது பொருளாதாரம் தொடர்பான அக்கறைகள், மூன்றாவது அரசியல் உறவு தொடர்பான அக்கறைகள் என்ற மூன்று வேறுபட்ட தளங்கள்ல நாங்கள் இந்த என்ன மாதிரியான நெருக்கடிகளை நாங்கள் எதிர்நோக்கலாம் அல்லது என்ன மாதிரியான பிரச்சனைகளை இதென்ன போகிறோம் என்றதை பார்க்கலாம். இதுல முதலாவது இராணுவ ரீதியான அல்லது பாதுகாப்பு ரீதியான நெருக்கடிகள் அல்லது சிக்கல்கள் என்று பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நோர்வேயினுடைய எல்லை பகுதி 196 கிலோமீட்டர்ல எல்லை பகுதி இருக்கிறதால அது வந்து நோர்வேயின் பாதுகாப்பு தொடர்பான மிகவும் முக்கியமான கேள்வி. ரஷ்யா விரும்பினால் அந்த எல்லை பகுதி கூடாக நோர்வே மீது தாக்குதல் தொடுக்கலாம். ஆனால் அவ்வாறு ஒன்றை ரஷ்யா செய்யுமா என்றால் அதற்கான தேவை ரஷ்யாவுக்கு இருக்கானால் அதுக்கான தேவை ரஷ்யாவுக்கு இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால், நோர்வே மாதிரி ஒரு நாட்டோட அவ்வாறு யுத்தத்துக்கு போக வேண்டிய தேவை ஒன்று இல்லை. ஆனால் வந்து ரஷ்யா உக்ரைன் மீதான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியதன் பின்னணியில அவ்வாறான ஒரு தாக்குதல் நிகழ வாய்ப்பிருக்கா என்ற அச்சம் வந்து மிக சாதாரண மக்களுக்கு எழுவது என்பது இயல்பான ஒன்றுதான். அப்ப அந்த அடிப்படையில பாதுகாப்பு தொடர்பான ஒரு மிக முக்கியமான தேவை ஒன்று இருக்கிறது. அதே நேரம் நோர்வே வந்து நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கிற நாடு. அந்த அடிப்படையில நோர்வே மீது தாக்குதல் நடத்தினால் நேட்டோனுடைய ஏனைய நாடுகள் நோர்வேக்கு ஆதரவாக வர வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது என்பது ஒரு பக்கம். அதே நேரம் ஒருவேளையில நோர்வே வந்து நேட்டோவில் இல்லாமல் இருந்திருந்தால் நோர்வேயால இலகுவாக நடுநிலைமை வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருந்திருக்கும். அதை சில அரசியல்வாதிகள் முன்மொழிகிறார்கள். அதாவது நேட்டோவில் இருந்து நோர்வே வெளியேறுவது என்பது முக்கியமானது. ஏனென்றால் நிறைய பேர் ஒத்துக்கொள்ளுகிற விடயம், 1990களில் சோவியத் யூனியனுடைய உடைவுக்கு பின்னால நேட்டோ என்ற ஒரு அமைப்பின் தேவை என்றது தேவையில்லை. குறிப்பாக 1999 சேர்பியா மீது நேட்டோவினுடைய குண்டு தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது ஆப்கானிஸ்தான் யுத்தத்துல நேட்டோவினுடைய பங்கெடுப்பாக இருக்கட்டும், இவை வந்து அமெரிக்க நலன்களுக்காக நேட்டோ படைகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை அந்த நேரங்களில் நேட்டோவுக்கு பொறுப்பாக இருந்த நேட்டோவினுடைய செயலாளர் நாயமாக இருந்த ஜார்ஜ் ரோபர்ட்சன் அவர்களே சில இடங்களுக்கு முதல்ல சில நேர்காணல சொல்லியிருக்கிறார். அதாவது குறிப்பாக அந்த அவருடைய 2012 நேர்காணல் ஒன்றில் அவர் சொல்லியிருக்கார், அவர் செயலாளர் நியாயமாக இருந்த பொழுது ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதல நேட்டோ பங்கு பெற்றது என்பதை நேட்டோவில் அங்கத்துவம் வகித்த ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரியாமலே அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்ற ஒரு உண்மையை அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு நாட்டில் ஏற்படுகிற நெருக்கடிக்கு அங்கத்துவ நாடாக இருக்கிறதால நோர்வே போன்ற சின்ன நாடுகளும் சேர்ந்து இழுபட வேண்டிய ஒரு தேவை ஒன்று அதில் வந்து சேருது. அப்ப இது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை. ரெண்டாவது பொருளாதார ரீதியான பிரச்சனையை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் முதல் ஒரு கலந்துரையாடல கதைச்ச மாதிரி இன்றைக்கு எங்களுடைய மின்சாரம் என்பது ஐரோப்பிய மின்சார கூட்டமைப்போடு கூட்டிணைக்கப்பட்டிருக்கிற நிலவரத்துல ஐரோப்பாவினுடைய இயற்கை எரிவாயுல கிட்டத்தட்ட 40-50% இயற்கை எரிவாயு ரஷ்யாவில இருந்துதான் நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் இறக்குமதி செய்யுது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் ஆண்டு ஒன்றுக்கு 400 BCM
பிசிஎம் என்றால் பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் 400 பிசிஎம் இயற்கை எரிவாயுவை பெற்றுக்கொள்ளுதோ அதில் கிட்டத்தட்ட 200 பிசிஎம் வந்து ரஷ்யாவிட்ட இருந்து வாங்கினோம். இப்போ இன்றைக்கும் இந்த இவ்வளவு சண்டை நடக்கிற பொழுதும் ரஷ்யா இந்த நிமிஷம் வரைக்கும் ஐரோப்பாவுக்கான இயற்கை எரிவாயுவை நிறுத்த இல்லை. அதே நேரம் மற்ற பக்கம் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை ரஷ்யா மீது விதித்து கொண்டு வருகிறது. ஒரு வேளையில ரஷ்யா இந்த இயற்கை எரிவாயுவை நிறுத்துமாக இருந்தால் அல்லது இயற்கை எரிவாயுவில் ஏதாவது தடங்கள் வருமாக இருந்தால் இயல்பாகவே இயற்கை எரிவாயுனுடைய விலைகள் அதிகரிக்கிற நிலவரத்துல அதற்கான மாற்று இயற்கை எரிவாயுவை பெற்றுக்கொள்றது என்பது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை. அப்ப இயல்பாகவே பொருளாதார ரீதியாக இதனுடைய விலைகள் என்பது இயற்கை எரிவாயுனுடைய விலைகள் என்பது அதிகரிக்க போகின்றன. அப்ப இது முதலாவது விஷயம். அப்ப இயற்கை எரிவாயுட விலை அதிகரிப்பு என்பது ஒரு பக்கம் மின்சார விலைகளுடைய அதிகரிப்பு, அதே நேரம் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தி செய்யப்படுகிற குறிப்பாக பயிற்சிகளில் பயன்படுத்தப்படுகிற பல ஃபெர்டிலைசர்ஸுக்கு வந்து இந்த இயற்கை எரிவாயு ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. ஆகவே அதனுடைய விலை உயர்வு என்பது பண்டங்களுடைய பொருள்களுடைய விலை உயர்வுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. அதே நேரம் ரஷ்யாவும் உக்ரைனும் சேர்ந்து இன்றைக்கு ஐரோப்புக்கான கிட்டத்தட்ட 30-40% தானியங்கள் வீட்டை விநியோகிக்கிற ஏற்றுமதி செய்கிற நாடுகளாக இருக்குது. எனவே இதுல ஏற்படுகிற பொருளாதார தாக்கம் என்பது தானியங்கள் கோதுமை போன்ற மாக்களினுடைய இருப்பு என்பது இல்லாமல் போகிற பொழுது இயல்பாகவே உணவுப் பொருட்களினுடைய விலை என்பது அதிகரிக்கும். ஒருபுறம் மின்சாரத்தினுடைய விலை அதிகரிக்கிற பொழுது இயல்பாகவே பொருட்களின் விலை அதிகரிக்கிற அதே நேரம் இன்னொரு பக்கம் இப்ப தானியம் மாதிரியான ஒரு பிரதானமான உணவுப் பொருளினுடைய தட்டுப்பாடு அல்லது குறைவு என்பது ஒரு பக்கம் விலைகள் அதிகரிக்கிற அதே நேரம் இன்னொரு பக்கத்துல ஒரு தட்டுப்பாடை ஒரு போதாமையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டும் அதாவது இயற்கை எரிவாயுவும் தானியத்துக்குமான மாற்றுக்களை வந்து அவ்வளவு உடனடியாக தேடிக்கொள்றதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றா இயற்கை எரிவாயுவை அதிக அளவுல ரஷ்யாவுக்கு மாற்றாக விற்பனை செய்யக்கூடிய நாடுகளுக்கான வாய்ப்புகள் குறை. இப்ப நோவே இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்தாலுமே கூட நோவேனுடைய உற்பத்தி என்பது திட்டமிடப்பட்ட முறையில வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்திருக்குது. திடீரென்று நோவையால அதிக அளவான இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்யறதுக்கான கட்டுமானங்கள் அவர்களிடம் நோவையிடம் இல்லை. அப்ப அதாவது வந்து நோவையால கூட அந்த ஐரோப்பாவுக்கு அதற்கான வழிவகைகளை வழங்க முடியாது இருக்கு. இது வந்து ரெண்டு வகையான பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்று வந்து அரசாங்கங்களின் மீதான பொருளாதார சுமை என்பது அதிகரிக்கும். அது எவ்வளவு தூரம் அரசுகளால தாங்க முடியும், நோவையால தாங்க முடியும் என்றது ஒன்று. அதே நேரம் நோவையினுடைய அது பொருளாதார மந்தத்தை நோக்கி ஒரு பக்கம் நகர்த்தும். இன்னொரு பக்கம் வந்து சாதாரண மக்களின் மீதான பொருளாதார சுமை என்பது அதிகரிக்கும். இது வந்து பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இந்த இடத்துலதான் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த அமெரிக்காவினுடைய இந்த நலன் எங்க இந்த இடத்துல வருது என்று சொல்லி சொன்னால், மிக நீண்ட காலமாகவே ரஷ்யாவுக்கு மாற்றாக அமெரிக்கா தனது இயற்கை எரிவாயுவை ஐரோப்பிய சந்தையில் விற்பதற்கு முயன்று கொண்டு வருகிறது. ஆனால் என்னென்றால் ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில இந்த பைப் லைன்ஸ் இருக்கிறபடியால அந்த பைப் லைன்ஸால அவர்களால் அனுப்பப்படுகிற எண்ணெயின் மூலம் வந்து மிக குறைவான விலையில இயற்கை எரிவாயுவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனா இது இன்றைக்கு அமெரிக்காவில இருந்து நாங்கள் கப்பலின் மூலம் அதை இறக்குமதி செய்வமாக இருந்தால் அதுக்கான விலை கூட அதே நேரம் அதை இறக்கி அதை ஒரு கடற்கரையில நிப்பாட்டி வச்சு அதை வந்து திருப்பி மாற்றுவதற்கான கட்டுமான வசதிகள் எல்லாம் தேவைப்படுது. அப்ப அதுக்கு இன்னும் செலவாகும். அப்ப இது வந்து இதனாலதான் இன்றைக்கு மிக நீண்ட காலமாகவே ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில உருவாக்கப்பட்ட நோர்த் ஸ்ட்ரீம் 2 என்று சொல்லப்படுகிற அந்த எண்ணெய் எரிவாயு குழாயை உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு அதற்கு எதிராக ஜெர்மனிக்கு பொருளாதார தடைகளை விதிக்கிற அளவுக்கு போனதுக்கான காரணம் என்று சொல்லுதுனால் அந்த பைப்லைன் செயற்பட தொடங்கினால் வந்து அமெரிக்காவினுடைய எரிவாயுக்கான சந்தையை ஒரு பெரிய சந்தையை இழக்க நேரிடும் என்பதை அமெரிக்கா அறிந்திருக்கு. அதே நேரம் இன்றைக்கு குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது ஜெர்மனி வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டித்தான் ரஷ்யாவினுடைய விஷயங்களை கையாளுவதற்கான காரணம் என்னென்றால், ஏனைய நாடுகளை விட ரஷ்யாவினுடனான உறவுகள் ஏற்றுமதி இறக்குமதி குறிப்பாக எரிவாயு போன்ற விஷயங்கள்ல வந்து ஜெர்மனி வந்து கூட தங்கி இருக்குது. அதனாலதான் ஜெர்மனி தொடக்கத்துல இருந்து இந்த விஷயத்துல ஏனைய நாடுகளை போல மிக விரைவாக நடவடிக்கை எடுக்க தயங்குறதுக்கு இது ஒரு மிகவும் முக்கியமான காரணம். ஏனென்றால் நாடுகளை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நலன்கள் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. நோர்வைக்கும் அதே மாதிரி தான்.
மூன்றாவது அரசியலுக்கு வருவோம் என்று சொல்லி சொன்னால், அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல நோர்வேக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் வந்து தொடர்ச்சியாக அரசியல் ரீதியான உறவுகள் இருந்து கொண்டு வந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன் ஐநா பாதுகாப்பு சபையில நோர்வே ரஷ்யாவுக்கு எதிராக நோர்வே வாக்களித்தது என்பது அதற்கான காரணத்தை ரஷ்யா அறியும். அதுக்கு எதிராக நோர்வேயை ரஷ்யா தண்டிக்க போறதில்லை. ஆனா இனிவரும் காலங்கள்ல நோர்வேயினுடைய வெளிவிவகார கொள்கை எந்த மாதிரி இருக்கிறது, அது அமெரிக்க சார்பு வெளிவிவகார கொள்கையாக இருக்கிறதா அல்லது ஐரோப்பிய மைய வெளிவிவகார கொள்கையாக இருக்கிறதா என்ற கேள்வி என்பது ரஷ்ய அமெரிக்க உறவு ரஷ்ய நோர்வே உறவுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். அது வந்து எதிர்வரும் காலங்கள்ல மிகவும் முக்கியமான அவதானிக்கப்பட வேண்டிய நோர்வேயின் அரசியல் செல்நெறியில கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்க வேணும். இப்ப நாங்க இதுவரையில நடந்த போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் போர் சம்பந்தமா இது ஒரு எங்களுக்கு ஒரு உலகத்துக்கு எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். அது போரின் மூலம் இந்த என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கேன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு என்ன பாடத்தை இந்த போர் கற்று தந்திருக்கேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போர் வந்து ரெண்டு முக்கியமான பாடங்களை கற்று தந்திருக்கேன் நினைக்கிறேன். முதலாவது குறிப்பாக ஒரு நாடு எந்த ஒரு நாடையும் ஒதுக்கி விட்டு இன்றைய சர்வதேச உலக அரசியல் பொருளாதார நிலவரத்தின் கீழ எந்த ஒரு நாடையும் ஒதுக்கி தனிமைப்படுத்துவதன் மூலம் அல்லது தனிமைப்படுத்தி அச்சுறுத்துவதன் மூலம் ஒரு தீர்வை காண முடியாது என்றதை இது உணர்த்தி இருக்குது. ஏன்னா ரஷ்யா மிக நீண்ட காலமாக ஐரோப்பாவுக்குள்ள ஒரு நாடாக தன்னை உள்ளீர்க்கிறதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்திருக்கிற நிலவரத்துல தொடர்ச்சியாக அதை புறக்கணித்து அதை ஓரம் கட்டி அதை வந்து ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தலுக்கும் தனிமைப்படுத்தலுக்கும் உள்ளாக்குவது என்பது வந்து ஒரு கட்டத்துல மீறி ஒரு ஒரு வெடிப்பாக ஏற்படுத்தும். அந்த வெடிப்பின்ற விளைவுதான் இன்றைக்கு இன்றைக்கு ரஷ்யாவினுடைய இந்த எதிர்வினை. ஆகவே நாடுகளை தனிமைப்படுத்துறது ஓரம் காட்டுறது என்பது இன்றைய சர்வதேச அரசியல பொறுத்த வரைக்கும் மிகவும் பொருத்தமானதாக இராது. அதுக்கான வேற பொருளாதார அரசியல் காரணிகள் இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகளை ஏனைய நாடுகள் எதிர்நோக்கும் என்பது முக்கியமான விஷயம். இன்றைக்கு இது அமெரிக்காவினுடைய நலன் சார்ந்ததாக இருந்தாலும் இதனுடைய மோசமான விளைவுகளை எதிர்நோக்க போறது ஐரோப்பாவும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்களும். ஆகவே அது முதலாவது. இரண்டாவது மிகவும் முக்கியமான கேள்வி என்ன என்று சொல்லி சொன்னால், முக்கியமான பாடம் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் என்பது வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான ஒரு தலைமை என்றது என்ன மாதிரி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி. சில சமயங்கள்ல இன்றைக்கு ஜெர்மனியினுடைய சான்சலராக அங்கலா மெர்க்கல் இருந்திருப்பாராக இருந்திருந்தால் சில சமயம் இவ்வாறான ஒரு நிலவரத்தை நோக்கி வந்திருக்காது என்று பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள் அதே நேரம் ஐரோப்பா என்றது தங்களுடைய சிந்தனை போக்கை ஐரோப்பாவுக்கான ஒரு சிந்தனை போக்காக கட்டியெழுப்புவது என்பதும் மொத்த ஐரோப்பிய பிராந்தியத்துக்குமான அபிவிருத்தி பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி போன்ற விடயங்களை மையப்படுத்த வேண்டும் என்றது வந்து இன்றைக்கு பெரும்பாலானதாக இருக்கிறது. இந்த அடிப்படையில தான் நேட்டோ ஒன்றினுடைய தொடர்ச்சியான இருப்பு என்பதும் அதனுடைய தேவை என்பதும் கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. அப்ப இதை வந்து இன்றைக்கு ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள் வந்து எதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஐரோப்பிய ஒன்றியமா அல்லது ஐரோப்பாவாக இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது நேட்டோவாக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்றது முக்கியம். ஏனென்றால் இதுல மூன்று விஷயங்கள் முக்கியமானது: பொருளாதாரம், பாதுகாப்பு, அரசியல். அப்ப இதுல வந்து எங்களுக்கு பாதுகாப்பும் இராணுவமயப்படுத்தலும் தான் முக்கியத்துவம் பெறுகிற பொழுது அது வந்து அரசியலினுடைய ஒரு தோல்வியினுடைய வெளிப்பாடு தான் பொருளாதார பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த அரசியல் தோல்வியின் விளைவாக பாதுகாப்புக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் என்பது பொருளாதார ரீதியாக மிக பாரதூரமான பாதிப்புகளை உருவாக்கும். அப்ப அதைத்தான் நாங்கள் இன்றைய பார்க்கிறோம். ஐரோப்பிய ஒன்றியத்தை குறிப்பாக எடுத்துக்கணும்னா குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகள்ல ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நெருக்கடிகள் என்பது மிக பாரதூரமான நெருக்கடிகள். அந்த நெருக்கடிகளினுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த நெருக்கடியை ஐரோப்பா கையாள இயலாமல் இதை நேட்டோ சார்ந்த ஒரு பிரச்சனையாக நகர்த்த வேண்டிய ஒரு தேவை வந்ததுக்கான காரணம் இதுதான். அப்ப இது வந்து நாங்கள் கவனிக்க வேண்டிய இரண்டாவது விடயம். ஐரோப்பா ஐரோப்பிய ஒன்றியம் என்பது அல்லது ஐரோப்பா என்றது ஏதோ ஒரு வகையில ஒரு கட்டுக்கோப்பாக கலெக்டிவ் மைண்ட் செட்டோட இயங்க வேண்டும் என்றதும் அது வந்து இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு தடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதும் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம். அன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்களோட மக்களுக்காக நீங்க பகிர்ந்துள்ளீர்கள். நாங்கள்
மேலதிகமா இன்னும் இந்த விஷயத்தை பற்றி கதைக்கத்தான் வேணும். மீண்டும் ஒரு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் என கூறிக்கொண்டேன். நன்றி.